அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய ஏக இறைவனின் திருப்பெயரை போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்கினிய வாசக பெருமக்களே, இன்று நாம் அறிமுகப்படுத்தக்கூடிய புத்தகம் இஸ்லாம் வெற்றி பெற என்கின்ற ஒரு புத்தகம். இந்த இஸ்லாம் வெற்றி பெற என்கின்ற இந்த புத்தகத்தின் தலைப்பினுக்குள்ளார செல்வதற்கு முன்பாக, இந்த புத்தகத்தை எழுதிய டாக்டர் கேவிஎஸ் ஹபீப் முகமது அவர்கள் ஒரு மிக சிறந்த மார்க்க அறிஞர், பன்னூல் ஆசிரியர், நீண்ட நெடுங்காலமாக இஸ்லாமிய சமுதாயத்தில் பணியாற்றக்கூடிய ஒரு மாபெரும் தலைவர், ஒரு அறிஞர். அவர் எழுதிய இந்த புத்தகம்தான் இஸ்லாம் வெற்றி பெற என்கின்ற இந்த புத்தகம். இந்த புத்தகத்தில் இந்த புத்தகத்தை அவர் எழுதியிருக்கிற விதத்தை நீங்கள் பார்த்தோம் என்றால், முதலாவதாக இந்த புத்தகத்தை ஆரம்பித்ததற்கு முன்பாகவே அவர் ஒரு நபிமொழியை பயன்படுத்துகின்றார். ஒவ்வொரு நூற்றாண்டிலும் ஒரு சீர்திருத்தவாதிகளை இறைவன் எழுப்புவான் என்கின்ற ஒரு நபிமொழியை அறிமுகப்படுத்திவிட்டு அதற்கு பிறகு இந்த புத்தகத்தின் உள்ளே அவர் செல்கின்றார். ஆரம்பத்தில் பார்த்தோம் என்றால், இஸ்லாம் என்றால் என்ன என்கின்ற ஒரு கேள்வியை எழுப்பி, இஸ்லாம் என்றால் என்ன என்பது அதுக்கு விளக்கங்கள் கொடுத்து கொண்டு வருகின்றார். ஒவ்வொரு காலகட்டத்திலும் இஸ்லாம் மீது தாக்குதல் தொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அது காலந்தோறும் அதனுடைய வடிவங்கள் தான் மாறிக்கொண்டிருக்கின்றன. அதன் மீது தொடுக்கப்படுகின்ற அந்த தாக்குதல்கள் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கின்றன. ஒவ்வொரு தாக்குதல்களும் பல்வேறு வகையாக இருந்து கொண்டு தான் இருக்கின்றது. இது இஸ்லாத்திற்கு ஒன்றும் புதிதானது அல்ல, இஸ்லாமிய கொள்கைக்கு ஒன்றும் புதிதானது அல்ல இந்த தாக்குதல் என்கின்ற ஒரு விஷயத்தை ஆரம்பித்து, இஸ்லாத்தின் மீது தொடுக்கப்படுகின்ற தாக்குதல்கள் என்ன என்ன என்கின்ற ஒரு பட்டியலிட்டு கொண்டு வருகின்றார். இஸ்லாம் மீது தாக்குதல் தொடுப்பவர்கள் அதனுடைய பரிணாம வளர்ச்சியாக முஸ்லீம்கள் மீதும் தாக்குதல் தொடுக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள். அது காலந்தோறும் அவர் தாக்குதல்கள் நீடித்து கொண்டிருக்கின்றன. அது வடிவங்கள் மாறிக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறது என்ற தகவலையும் இதில் பதிவு செய்கின்றார். அதற்கு பிறகு பார்த்தால், இஸ்லாமிய கொள்கைகளை தவறானவை என்று சித்தரிக்கின்ற அந்த பாங்கும் வந்து முயற்சித்து கொண்டு வருகின்றார்கள். அந்த இஸ்லாமிய கொள்கைகள் மீது தாக்குதல் தொடுக்குகிறார்கள், இஸ்லாமிய சித்தாந்தங்கள் மீது தாக்குதல் தொடுக்கின்றார்கள். இப்படி பார்த்தோமென்றால், ஒன்றன்பின் ஒன்றாக இஸ்லாத்தின் மீதும் இறை தூதர்கள் மீதும் முஸ்லிம்கள் மீதும் இஸ்லாத்துடைய கொள்கைகள் மீதும் தொடர்ந்து காலந்தோறும் இந்த இஸ்லாம் என்றைக்கு தோன்றியதோ அன்றை முதல் இன்றைக்கு வரைக்கும் இந்த நிமிடங்கள் வரைக்கும் தாக்குதல் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. அதனுடைய வடிவங்கள் மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கின்றன தவிர, அது தாக்குதல்கள் நின்றபடி அல்ல என்ற ஒரு விஷயத்தை இது பதிவு செய்கின்றார். இதில் முஸ்லீம்களுக்கு இருக்கின்ற படிப்பினையும் அவர் பதிவு செய்கின்றார். ஏன் இந்த தாக்குதல்கள் தொடர்ந்து வந்து இந்த சமூகம் மீதும் இஸ்லாம் மீதும் தொடுக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றது என்கின்ற ஒரு கேள்வியும் வினாவும் அவர் எழுப்புகின்றார். அதற்கான காரணங்களையும் அவர் அடுக்கிக் கொண்டே போகின்றார். என்ன என்று பார்த்தோம் என்றால், இஸ்லாத்தை முஸ்லீம்கள் சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும், அதன் அடிப்படையில் இஸ்லாத்தை பின்பற்ற வேண்டும். அதை நாம் செய்யாத ஒரு காரணத்தினால்தான் இந்த தாக்குதல்கள்லாம் தொடர்ந்து கொண்டு வந்திருக்கின்றன என்கின்ற ஒரு விஷயத்தையும் இதில் அவர் பதிவு செய்து கொண்டிருக்கின்றார். இத்தனை விஷயங்களையும் தாண்டி இஸ்லாம் சற்றும் அதனுடைய கொள்கையிலிருந்து பின்வாங்கவில்லை. அதனுடைய அசல் வடிவில்தான் இன்று வரைக்கும் அது தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது என்கின்ற ஒரு விஷயத்தையும் பதிவு சென்றார். இதற்கு காரணம் என்று பார்த்தோம் என்றால், அந்த புத்தகம் ஆரம்பிப்பதற்கு முன்பாக அவர் பயன்படுத்திய அந்த நபிமொழி தான் மீண்டும் நான் நினைவு கூற விரும்புகின்றேன். ஒவ்வொரு நூற்றாண்டின் துவக்கத்திலும் முஸ்லிம் உம்மத்திற்காகவும் இஸ்லாத்தை புதுப்பிக்க சீர்திருத்தவாதிகள் இறைவன் எழுப்புகின்றான். இதன் அடிப்படையில் தான் இன்று வரைக்கும் இந்த இஸ்லாம் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே வாசகர்களே, இந்த ஏன் இந்த இஸ்லாம் வெற்றி பெற என்கின்ற ஒரு டைட்டிலை இவர் கொடுத்திருக்கின்றார், ஒரு தலைப்பை இவர் இங்கு கொடுத்திருக்கின்றார். ஏன் இஸ்லாம் வெற்றி பெற்றுவிட்டால் இந்த சமூகம் வெற்றி பெறுமா என்கின்ற ஒரு வினாயம் ஏற்படுகின்றது. ஆம், இதில் அந்த தலைப்பும் அவர் பயன்படுத்துகின்றார். இஸ்லாம் வெற்றி பெற்றால் இந்த உம்மத்தும் வெற்றி பெற்றுவிடும், இந்த சமூகமும் வெற்றி பெற்றுவிடும். அதற்கான காரண காரியங்களும் இவர் தொடர்ந்து இதில் கூறுகின்றார். அதற்கு பிறகு பார்த்தோம் என்றால், ஒவ்வொரு காலகட்டத்திலும் நான் சொன்னது போல ஒவ்வொரு நூற்றாண்டிலும் ஒரு
அறிஞர்கள் இஸ்லாத்தை புதுப்பிக்க தோன்றியிருக்கிறார்கள். இதன் அடிப்படையில்தான் எண்ணற்ற அறிஞர்கள் நபிகள் நாயகம் காலத்தை முதற்கொண்டு இதுவரைக்கும் எண்ணற்ற அறிஞர்கள் இந்த பூமியில் தோன்றியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் 20ஆம் நூற்றாண்டில் தோன்றிய ஒரு மாபெரும் அறிஞர் தான் மௌலானா மௌதூதி அவர்கள். அந்த மௌலானா மௌதூதி அவர்களும் சில மார்க்க அறிஞர்களும் இணைந்து உருவாக்கப்பட்ட ஒரு இஸ்லாமிய அமைப்பு தான் ஜமாத் இஸ்லாமி என்ற ஒரு அமைப்பு. இந்த இஸ்லாத்தை இந்த மக்களுக்கும் இந்த உலகில் உள்ள அனைத்து மக்களுக்கும் அதனுடைய தூய வடிவில் சமர்ப்பிக்க வேண்டும், அதை பின்பற்ற வேண்டும் என்கின்ற ஒரு அடிப்படையில் தான் இஸ்லாத்தை மேலோங்க செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு அடிப்படையில் தான் இந்த இயக்கம் இந்த அமைப்பு தோற்றுவிக்கப்பட்டது. இது இந்த அமைப்பு என்று பார்த்தோம் என்றால் 10 அம்ச திட்டங்களின் அடிப்படையில் இந்த அமைப்பு செயல்படுகின்ற என்ற ஒரு பதவியும் இதில் இவர் பதிவு செய்கின்றார். அந்த 10 அம்சங்கள் பார்த்தோம் என்றால் இஸ்லாமிய 1 இஸ்லாமிய அழைப்பு பணி, 2 இஸ்லாமிய சமூகத்தை சீர்திருத்துவது, 3 முஸ்லீம் சமூகத்தின் பாதுகாப்பு முன்னேற்றமும், 4 இந்திய சமூகம், 5 நீதியும் நியாயத்தையும் நிலைநிறுத்துதல், 6 மக்கள் சேவை, 7 இஸ்லாமிய சிந்தனை சொலித்துவங்க செய்தல், 8 கல்வி, 9 தஸ்கியா, 10 அமைப்பு ரீதியான விஷயங்கள். இந்த 10 அம்ச திட்டங்களின் அடிப்படையில் தான் இந்த அமைப்பு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த இஸ்லாம் இஸ்லாத்தை மேலோங்க செய்ய வேண்டும், காலந்தோறும் வந்து ஒவ்வொரு நூற்றாண்டிலும் ஒரு மார்க்க அறிஞர்கள் ஒரு சீர்திருத்தவாதிகள் தோன்றி இந்த இஸ்லாத்திற்காக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள், வேலை செய்தார்கள். அதன் அடிப்படையில் 20ஆம் நூற்றாண்டில் வந்தவர்தான் மௌலானா மௌதூதி. அவரும் மறந்து போன விஷயத்தை அந்த குறிப்பாக அந்த இஸ்லாமிய இயக்கம் ஆரம்பிக்கப்படும் போது அப்படியிருந்த அந்த சூழ்நிலையும் இதில் அவர் விளக்குகின்றார். அதனுடைய மக்கள் சூழ்நிலை, நாட்டு பிரிவினை ஏற்பட்ட சூழ்நிலை, அத்தனை விஷயங்களும் இதில் வந்து அவர் விளக்கு. இத்தனை விஷயங்களும் விலக்கிவிட்டு இந்த நேரத்தில் ஒரு இஸ்லாமிய அமைப்பு, ஒரு இஸ்லாமிய இயக்கம் இங்கு தேவை, அதனால் தான் இந்த 10 அம்சங்களின் அடிப்படையில் இந்த அமைப்பு தோற்றுவிக்கப்பட்டது என்கின்ற விஷயத்தையும் இதில் பதிவு செய்கின்றார். ஆகவே இந்த புத்தகத்தில் பொதுவாக நாம் சொல்ல வேண்டும் என்றால், ஒரு சாராம்சம் சொல்ல வேண்டும் என்றால், இஸ்லாம் என்றால் என்ன, அதனுடைய அடிப்படை கொள்கைகள் என்ன, இஸ்லாத்தை நாம் எப்படி பின்பற்ற வேண்டும், எப்படி இந்த மக்களிடம் நாம் சமர்ப்பிக்க வேண்டும், இஸ்லாத்தை நாம் சமர்ப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் தனி நபர்களாக தனி இதாக இயங்க முடியாது. ஆகவே ஒவ்வொருவரும் சேர்ந்து ஒரு அமைப்பாக, ஒரு இயக்கமாக தான் செயல்பட முடியும். அதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட இந்த அமைப்பில் ஜமாத் இஸ்லாமி இந்த பணிகள் தான் செய்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த இதன் அடிப்படையில் தான் நாம் செயல்பட வேண்டும் என்கின்ற விஷயத்திலும் இதில் அழுத்தம் திருத்தமாக இவர் பதிவு செய்கின்றார். ஆகவே கணியத்திற்குரிய வாசக பெருமக்கரே, இந்த ஒரு புத்தகத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால் இஸ்லாத்தின் மீது தொடுக்கப்பட்ட காலந்தோறும் தொடுக்கப்பட்ட தாக்குதல்களும் நாம் இதில் புரிந்து கொள்ள முடியும். இஸ்லாம் உண்மையான இஸ்லாம் என்றால் என்ற அந்த 5 கொள்கைகளும் நாம் இதில் அவர் விளக்குகின்றார். அதற்கு பிறகு அந்த 5 கொள்கைகளை நாம் எப்படி பின்பற்ற வேண்டும் என்பதை இவர் விளக்குகின்றார். அதற்கு பிறகு அந்த பின்பற்றி அது செயல் வடிவத்தில் கொண்டு வரப்படும் போது ஒரு அமைப்பாக தான் நாம் செயல்பட முடியும். அந்த அமைப்பும் இந்த இஸ்லாமிய கொள்கையின் அடிப்படையில் இருக்கின்ற ஒரு அமைப்பாக இருக்க வேண்டும். அதன் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்ட இயக்கம் தான் ஜமாத் இஸ்லாமி. அது ஒரு 10 அம்ச திட்டங்களின் அடிப்படையில் தான் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அதில் நாம் சேர்ந்து பணியாற்ற வேண்டும் என்கின்ற விஷயத்தையும் இதில் ஆழமாக வலியுறுத்துகின்றார். ஆகவே இந்த ஒரு புத்தகத்தை நாம் வாசிப்போம் என்றால் ஒட்டுமொத்தமாக இஸ்லாமிய இயக்கங்களையும் புரிந்து கொள்ள முடியும், இஸ்லாத்தையும் புரிந்து கொள்ள முடியும், ஒட்டுமொத்த உலக விஷயங்களையும் புரிந்து கொள்ள முடியும், இஸ்லாத்தின் மீது ஏன் தாக்குதல் தொடுக்கப்படுகின்றது என்ற விஷயத்தையும் நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆகவே நிறைவாக நாம் இந்த புத்தகத்தில் ஒரு விஷயங்களை அவர் பதிவு செய்திருக்கின்றார் டாக்டர் கேவிஎஸ் அவர்கள். முத்தாய்ப்பாக புல்லட் பாயிண்டாக சில விஷயங்களை அவர் பதிவு செய்கின்றார் இந்த புத்தகத்தை முடிக்கின்ற போது. அதை நாம் வாசிப்போம் என்று சொன்னால் ஒரு விஷயம் என்னவென்றால், முதல் பாயிண்ட் என்னவென்று சொன்னால், படைத்தவனை மட்டும் வணங்குவோம், அவனிடமே பிரார்த்தனை புரிவோம் என்ற விஷயத்தை பதிவு செய்திருக்கின்றார். படைத்தவனின் கட்டளைகளுக்கு மட்டுமே கீழ்படிவோம், மன இச்சை மூதாதையர்கள் வலிக்கெடுக்கும் மனிதர்கள் ஆகியோரின் கட்டளைகளை புறக்கணிப்போம், இறை தூதரின் வாழ்வை அனைத்து துறைகளிலும் முன்மாதிரியாக கொள்வோம், இஸ்லாமிய கடமைகளை கூட்டாமல் குறைக்காமல் கூறு போடாமல் முழுமையாக பின்பற்றுவோம், இஸ்லாமிய நெறியை ஜாதி மத பிராந்திய வேறுபாடின்றி அனைவருக்கும் சொல்லாலும் செயலாலும் எடுத்துரைப்போம், இஸ்லாத்திற்கு சான்று பகர் ஆன்மீகம் சமூகம் பொருளாதாரம் அரசியல் என எல்லா இஸ்லாமிய கோட்பாடுகளையும் பயன்படுத்தி பயன் செய்வதோடு நிறுத்திக் கொள்ளாமல் அவற்றுக்கு செயல் வடிவம் தருவோம், ஏனைய மார்க்கங்களை விட இஸ்லாத்தை மேலோங்க செய்வோம், இந்த இலக்கை அடைய கல்வி பொருளாதார அரசியல் துறையில் நாம் கவனத்தை செலுத்தி
வலுப்பெறுவோம். இதுவே நம் வாழ்வின் லட்சியம். இந்த லட்சியத்தை அடையும் முயற்சிகளே நமது இம்மை மர்மின் வெற்றி அடங்கியுள்ளது என்கின்ற முத்தாய்ப்பாக இந்த புத்தகத்தில் அவர் முடித்துகின்றார். ஆரம்பத்தில் பார்த்தோம் என்றால் இஸ்லாத்தை ஒவ்வொரு நூற்றாண்டிலும் ஒரு ஆன்மீக சீர்திருத்தவாதிகள் தோற்றுவிக்கப்படுவார்கள் என்ற ஒரு ஹதீஸுடன் ஆரம்பித்து இறுதியாக அவர் பார்த்தோம் என்றால் நம்முடைய லட்சியம், நம்முடைய கொள்கை, நம்முடைய செயல், நம்முடைய எல்லாமே வந்து இஸ்லாத்தின் அடிப்பில் நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு விஷயத்தை இதில் பதிவு செய்து இந்த புத்தகத்தை முடித்து இருக்கிறார். ஆகவே அன்பார்ந்த வாசகர்களே, இந்த புத்தகம் இந்த காலகட்டத்திற்கு மிகவும் தேவையான ஒரு புத்தகமாக திகழ்கின்றது. ஆகவே ஒவ்வொருவருடைய அறிஞர்கள் முதல் ஒவ்வொரு இயக்கவாதிகளும் சரி, ஒவ்வொரு முஸ்லீம்களும் சரி, அறிஞர்கள் எல்லோரும் அனைவரும் படிக்க வேண்டிய ஒரு அருமையான ஒரு புத்தகம் தான் இந்த இஸ்லாம் வெற்றி பெறுகின்ற புத்தகம். ஆகவே அனைவரும் நாம் வாசிப்போம், வாசித்து நம் வாழ்வை மாற்றிக்கொள்வோம். அதற்கு எல்லாம் வல்ல இறைவன் நமக்கு துணை புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி தஆலா பர்காதுஹு.